ஆர்எஸ்எஸ் மாணவர் பிரிவான ஏபிவிபி உள்ளிட்ட இந்து அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த சில நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் காரணமாக பியு கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது என கல்லூரி நிர்வாகம் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அதாவது பியு கல்லூரிகளில் 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் படித்து வருகின்றனர். அங்கு படிக்கும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிய இந்து அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மங்களூருவில் உள்ள கல்லூரி ஒன்றில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய எதிர்ப்பு தெரிவித்து இந்து மாணவ மாணவியர் சிலர் காவி உடை அணிந்து வந்தனர். இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்ததால் நாங்கள் காவி துண்டு அணிந்து வருவோம் என போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் சிக்மங்களூரில் இருக்கும் மற்றொரு கல்லூரியிலும் நடைபெற்றது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் உள்ள ஒவ்வொரு பியு கல்லூரிகளிலும் நீடித்தது. இதனால் கர்நாடகாவில் உள்ள பெரும்பாலான பியு கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடுப்பியில் இருக்கும் அரசு பியு கல்லூரியில் இஸ்லாமிய மாணவிகளை ஒரு மாதமாக கல்லூரிக்குள் அனுமதிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டனர். பியு கல்லூரிகளில் பதற்றமான சூழ்நிலையே உருவாகியுள்ளது. பியு மட்டுமல்லாமல் யுஜி பிஜி கல்லூரிகளிலும் இதே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் சிவமுக்காவில் உள்ள எம்பி கலை அறிவியல் கல்லூரியிலும் இதேபோல் இந்து மாணவர்கள் போராட்டத்தால் மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டது. இன்று உடுப்பியில் உள்ள குண்டபுரா அரசு பியு கல்லூரியில் ஹிஜாப் அணிந்த மாணவிகளுடைய தடை விதிக்கப்பட்டது. அங்கு இஸ்லாமிய மாணவிகள் 46 பேர் ஹிஜாப் அணிந்து வந்தனர். இதை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் மாணவர்கள் பிரிவான ஏபிவிபி உள்ளிட்ட இந்து அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவி துண்டு அணிந்து வந்த போராட்டம் செய்தனர். இந்த போராட்டத்தை அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பாஜக எம்எல்ஏ ஹலடி ஸ்ரீனிவாஸ் இஸ்லாமிய மாணவிகளின் பெற்றோருக்கு ஹிஜாப் அணியாமல் கல்லூரிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என அறிவுரை வழங்கியிருக்கிறார். ஆனால் அதற்கு பெற்றோர்கள் மறுத்துள்ளனர். இதையடுத்து இன்று ஹிஜாப் அணிந்து வந்த இஸ்லாமிய மாணவிகள் 46 பேரும் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டனர். கல்லூரியின் தலைமை ஆசிரியருடன் மாணவிகள் கெஞ்சி கேட்டுள்ளனர். படிப்பு கெடுது சார், பிளீஸ் எங்களை உள்ள விடுங்க, பரீட்சை எழுத 2 மாசம்தான் இருக்கு என மாணவர்கள் கண்ணீர் விட்டபடி கதறி எழுதனர். ஆனால் மாணவிகள் கண்ணீர் விட்டு அழுத போதும் அதை கேட்காமல் கல்லூரி தலைமை ஆசிரியர் கல்லூரி கதவை பூட்டியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடகா பியு கல்லூரிகளில் நடக்கும் இந்த புதிய கட்டுப்பாடு தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் இந்த சர்ச்சை குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நினைவு கூறத்தக்கது.